ஆளுநர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆளுநர்ல ஆட்சி எங்க தவறுபடுது, அவரே கொரோனால கஷ்டப்பட்டு அதெல்லாம் வராதுங்க. ஆளுநர் ஆட்சியெல்லாம் இங்க வராது. மத்திய அரசு வந்து ஏதேனும் திட்டங்கள் எதுவும் வச்சிருக்காங்களா? இல்ல 2022 தேர்தல் எனக்கு என்ன இந்த கொரோனா இருக்கிற வரைக்கும் பப்ளிக் மீட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, ஒரு மாநாடு போடக்கூடாதுன்னு சொன்னா கட்சிக்கு வலு விழுந்துடும். அப்போ ஆளுநர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆளுநர்ல ஆட்சி எங்க தவறுபடுது, அவரே கொரோனால கஷ்டப்பட்டு அதெல்லாம் வராதுங்க. ஆளுநர் ஆட்சியெல்லாம் இங்கே வராது. ஆளுநர் ஆட்சி எப்போ வரும்னா, உன்னால் நடத்த முடியவில்லை என்றால் தான் வரும். நீ வச்சிருக்கிற மினிட்ஸ் புக்கை கிழிச்சிட்டா வரும், புரியுதா? ஒரு பெரிய தகராறு ஆயிடுச்சு, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் மாதிரி நடக்குது, அது உன்னால் அடக்க முடியவில்லை என்றால் வரும். ஆளுநர் ஆட்சி சும்மா வந்துடாது. அலெக்சாண்டர் வரும்போதெல்லாம் சும்மா வரல, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன்ஸ் இருக்குது. இது வந்து எடப்பாடியிலிருந்தாங்க ரன் த்ரூ பண்ணுவார். 22 தாங்க தேர்தல் வரும். எப்போ வந்தாலும் பிஜேபியோடு இணைந்த கட்சிகள் நல்ல இப்போ இருக்குதுன்னா அதிமுக இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் அதை நினச்சிட்டு தான் சொல்கிறேன், அவங்களாம் ஜெயிச்சிருவாங்க டெஃபினட்டா. பிஜேபியோட இணைந்திருந்தா தான் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க? ஆமாங்க, அது இல்லை, அது உண்மையை தாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க இருக்காங்கல்ல, ப்ராக்டிக்கலா சில விஷயம் இருக்கு. புரட்சி தலைவர் இருக்கும்போது, ஏன்னா நீங்க அவ்வளோ பார்த்துருக்க முடியாது அப்பெல்லாம், புரட்சி தலைவர் வந்து இந்திரா காந்தியோட அலையன்ஸா இருந்ததுனால தான் 5 வருஷம் ஓட்டினாரு. மக்களுக்கு என்ன தேவை? என்ன அரிசி, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதனால இந்திரா காந்தி அம்மாவோட சப்போர்ட்டா இருந்தார். சும்மா இல்லை, இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அதில். அதனால் அங்கே நம்ம அலையன்ஸில் இருக்கணும். டிஎம்கே 2 பீரியடு வாஜ்பாயோட தான் இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதனால தானே அங்கே சன் டிவிலாம் பெருசாச்சு. அண்ணன் மாறன்ன செஞ்சது ரொம்ப பெஸ்ட் விஷயம். ஒரு டெக்னிக்கலாக அவர் அந்த பக்கம் மினிஸ்டர், அதுக்கு தான் மினிஸ்டரே அவர். இன்றைக்கி அவங்க வந்து கிங்காக நிற்கிறாங்கல்ல, அதுதான் கரெக்டு. வளர்ந்துட்டோம்ல, அதுக்கப்புறமா எதிர்த்தார் கலைஞர், அப்பா நீ வளர்ந்தாச்சா, இனிமேல் ஒன்றாவதில் சரி, இனிமேல் சாமியார் பயிலுக்கு வேணான்றான்னு சொன்னார். காங்கிரஸின் மேல் வராதுங்க, அதுவும் நான் சொல்லிடுறேன், இப்போவே சொல்கிறேன். பாவம் காங்கிரஸ் ஏன்னா அற்புதமான ஒரு இயக்கம், சாகர வரைக்கும் இந்தியர்கள் மறக்க முடியாது காங்கிரஸ்னா. பட் மீனிங் ஆஃப் காங்கிரஸ்னா என்ன? கூட்டாக இருந்தால் காங்கிரஸ்னு பேர். இப்போ காங்கிரஸ் அப்படி ஆயிடுச்சு. நான் சொல்கிறது தப்பு இல்லை, தெர் இஸ் நோ ஸ்டாண்டு. அவங்களுக்கு யாரை சொல்கிறதுன்னே தெரியல. இன்னொரு கேள்வி நான் வைக்க ஆசைப்படுறேன். பாஜக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்க, அதிமுக கூட்டணியில் பாஜக இப்போ இருக்கா? இருக்கணும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லையா? அதுதான் நான் உங்ககிட்ட கேள்வியா. என்ன கேள்வி? என்ன கேள்வி? அவங்க கூட்டணி வைக்க போறாங்க. மாநில செயற்குழு உறுப்பினரா நீங்க தானே? அது மாநில செயற்குழு உறுப்பினர், எங்களுக்குள்ளே அவங்க பேசுறதுக்கு தான் நான் செயற்குழு உறுப்பினர். இதுக்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் அவங்களும் பெரிய ஆளுங்க இருக்காங்க, பெரிய தலைகள் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. வி டோன்ட் ஹவ் எனி ரைட்ஸ் ஓவர் தட். அவங்க யாரோட சேர்ந்தாலும் அவங்களுக்கு ரைட்டு, இவங்க ஓகேப்பான்னு சொல்ல போகிறோம். கருத்துக்களை சொல்லுவோம், அங்கே அந்த இடத்துல கருத்துக்களை சொல்லுவோம், வேணுமா வேணாமான்னு சொல்லுவோம். அது மீறி இல்லை வேணும்னு சொன்னாங்கன்னா ரைட், எடுத்து போயிட்டு அது வேலையை பாரு. இப்போ பிஜேபியோட இணைவர் இணைந்து வருபவர்கள் தான் சட்டமன்ற தேர்தலில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிப்பாங்க. அதாங்க உண்மை, உண்மை ப்ராக்டிக்கலான உண்மை அதான். வேற நான் யார் சொன்னாலும் வேறு எதாவது சொன்னால் நான் ஒன்றுமே பேச முடியாது. ராதாரவி என்ன இப்படி சொல்கிறாரு, அவர் சொல்கிறது தப்பு, அவருக்கு என்ன தெரியும் அரசியல் தெரியாது. விடு, இப்போ அடுத்ததாக வந்துட்டு உங்களோட எல்லா வியூகத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. 2022 தான் சட்டமன்ற தேர்தல் வரும்னு சொல்லிட்டீங்க. உங்களை வந்துட்டு உள்ள பாஜகவுக்குள்ள ஒரு வேட்பாளராக பார்க்கலாமா? நானேமா நான் நிற்க மாட்டேன். எனக்கு இந்த வேட்பாளராக நிற்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் கிடையாது, எனக்கு எனக்கு அருகத கிடையாது. அப்படி சொன்னாலும் சரி, நான் நிற்க மாட்டேன் எலெக்ஷனில், நான் நிற்க மாட்டேன். நிற்க மாட்டிங்களா இல்லை கிடைக்காதுங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதா? கிடைக்காது, கிடைக்கின்றதுல செகண்ட் பாயிண்ட்டுங்க, நிற்க மாட்டேன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன நான் தானே கேட்கணும், என்ன தானே கேட்பாங்க? ராதாரவி சார் நீங்கள் நில்லுங்கன்னு நான் சொல்கிறேன், வேணான்னு சொல்கிறேன். வேற யாராவது நிற்க வச்சுருங்கன்னு சொல்கிறேன், நான் நிற்க மாட்டேன். ஐ வில் ப்ராபகேட் ஃபார் திஸ், அதுதான் எனக்கு கொடுத்த லைன், அதில் பெஸ்ட்டாக செய்வேன் நான். ஐ நோ வாட் டு டூ. உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே வெற்றியடைய மாலைமுரசு செய்தி நிறுவனம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை தமிழிஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, ஒரே ஒரு சின்ன விஷயம், தயவுசெய்து இளைஞர்கள் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். ஒரு பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், தாய் தந்தையரை கடைசி வரைக்கும் வச்சு பாருங்கள். தயவுசெய்து எல்லாருமே இந்தியர்களாக இருங்கள். நன்றி, வணக்கம்.